இங்கு ஜோதிட மாநாட்டில் கூடியிருக்கும் ஜோதிட பெருமக்களே, ஜோதிட மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் ஆரோயிர் நண்பர் பாலமுகர் முருகன் அவர்களே, பாலமுருகன் அவர்களே மற்றும் பொதுமக்களே, நான் கோவையிலிருந்து ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி என்ற நிறுவனத்தை கடந்த 10 ஆண்டுகளாக கோபாலகிருஷ்ணன், காளிமுத்து, செல்வம் ஆகிய மூவரும் இணைந்து ஜாமக்கோல் பிரசன்னம், நாடி ஜோதிடம் வகுப்புகளும் ஆர்ஜி ராவ் அவர்களின் ஆங்கில புத்தகங்களை, நாடி ஜோதிடம் வெளியிட்ட ஆங்கில புத்தகங்களை தமிழாக்கமும் மென்பொருள்களையும் உருவாக்கி வகுப்புகளை எடுத்துக்கொண்டுள்ளோம் என்று எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். நாடி ஜோதிடம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்கும் நினைவு வர்றது என்னன்னா வைத்தீஸ்வரன் கோயில் தான். அங்கங்க ஊர்களில் அகஸ்தியர் நாடி, சிவநாடி, கௌசிகி நாடி, வசிஷ்ட நாடி என்று நாடிகள் பலகை போடப்பட்டிருக்கும். நீங்கள் அங்கு அலுவலகத்திற்கு சென்றீர்கள் என்றால் உங்கள் கைரேகையை எடுத்துக்கொண்டு சில பெயர்களை குறிப்பிடுவார்கள். அதன் பின்பு ஒரு கட்டம் வரைந்து கிரகங்களை அடைத்து காண்டங்கள் வாயிலாக பொது காண்டம், திருமண காண்டம், கல்வி காண்டம் என்று ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய வாழ்க்கை முறைகளை கூறுவார்கள். இது ஒரு குறிப்பிட்ட ஜோதிட குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார்கள். பெங்களூரை சேர்ந்த திரு ஆர்ஜி ராவ் அவர்கள், அவரின் தந்தை ஆசிரியர், ஜோதிடர், ஹரிகதை படிப்பவர், சமஸ்கிருத வித்வானாக இருந்தார். ஆகவே அவர் ஜோதிடத்தில் நாட்டம் இருந்தால் அவரது மகன் அவருக்கும் ஜோதிட நாட்டம் இருந்தது. அவர் கைரேகையும் ஜோதிடத்தையும் தன் தந்தையிடமும் மற்றும் பலரிடமும் கற்றுக்கொண்டு பலன் பார்த்து வரும் பொழுது அவருக்கு பலன் சொல்வதில் இடர்பாடுகளும் பலன்கள் தவறுவதும் அவர் உணர்ந்தார். அப்படி உணரும் பொழுது அந்த காலகட்டத்திலே அவருக்கு ஆசிரியர் பணி மைசூர் மாவட்டத்தில் சாம்ராஜ் நகர் என்ற ஊரில் அவருக்கு ஆசிரியர் பணி கிடைத்தது. அங்கே அவர் வந்து ஆசிரியர் பணியாற்றும் பொழுது மைசூரில் தமிழில் வீரராகவ முதலியாரும் சமஸ்கிருதத்தில் சீனிவாச சாஸ்திரிகளும் இருவரும் நாடி ஜோதிடம் பார்த்துள்ளார்கள். பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இவர் தினந்தோறும் இவருடைய ஜாதகம், இவரின் நண்பர்கள் ஜாதகம், அங்கு வரும் வாடிக்கையாளர்களின் ஜாதகங்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு விஷயம் புலப்பட்டது. இது வெறும் ஏதோ ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி வச்சது மட்டும் இல்லை, இது ஒரு லாஜிக்கான ஒரு விஷயமா இருக்கு, இதில் ஒரு ஃபார்முலா இருக்கு என்று முடிவு செய்து இதற்காக நமது தமிழகத்திற்கு வந்து சென்னை ஓரியண்டல் லைப்ரரியிலும் வேலூர் மாவட்டத்தில் தளி என்கின்ற ஊரிலும் 7000 காண்டம், கந்தர் நாடி, சப்தரிஷி நாடி மற்றும் பிருகு நாடியை ஆய்வு செய்து
அவருக்கு ஒரு விஷயம் புலப்பட்டது. முழுக்க முழுக்க கிரக காரணத்துவங்களை அடிப்படையாக வைத்து கொண்டே நாடி ஜோதிடம் செயல்படுகிறது என்ற முடிவுக்கு வருகிறார். அதன் பின்பே அவர் சமஸ்கிருத பண்டிட்டாக இருந்ததினாலும் அவர் தந்தை ஜோதிடராக இருந்ததாலும் அதற்கான காரணத்துவங்களை எல்லாம் பழைய நூல்களிலிருந்து தொகுப்பெடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். இவை அனைத்தையும் கிரகங்களின் கோச்சாரங்களின் அடிப்படையிலேயே பலன்களை நிர்ணயிக்கப்படுகிறது என்று முடிவு செய்து இதற்கென்று ஒரு ஃபார்முலாவை உருவாக்குகிறார். அப்படி உருவாக்கும் பொழுது பெரும்பாலான நாடிகளிலிருந்து பயன்படுத்தப்பட்டாலும் அவர் இரண்டு நாடிகளை மட்டுமே அதிகமாக பயன்படுத்தினார். ஒன்று விருகு நாடி, இன்னொன்று நந்தி நாடி. இந்த இரண்டு நாடிகள் இருக்கக்கூடிய பாடல்கள் அதில் இருக்கக்கூடிய சார்ட்டை வைத்து கொண்டு 504 சார்ட்டை வச்சு பிருகு நந்தி நாடி என்று முதலில் கன்னடத்திலையும் அதன் பின்பு ஆங்கிலத்திலையும் வெளியிட்டார். அந்த நாடியில் அவர் அது பாடல்கள் போடப்பட்டிருக்கும், அது பெயர் எப்படி அமைப்பது என்று ஒரு சில எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் 36 வயசுல, 24 வயசுல, 72 வயசுல இன்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு அதுல நாடி ஜோதிடத்தில் நீங்க பார்க்கும்பொழுது இருக்கிற மாதிரியே கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஆண்டுகள் அனைத்துமே குருவின் சுழற்சியையும் ராகு கேதுகளின் சுழற்சிகளையும் சனியின் சுழற்சிகளையும் அடிப்படையாக வைத்து கணிக்கப்பட்டது. இப்படி ஒரு குடும்ப தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்த நாடி ஜோதிடத்தை இன்று உலகம் பூரா பார்க்குமாறு அனைவரும் இதை பயன்படுத்துமாறு செய்த ஆர்ஜி ராவ் அவர்களுக்கு கோடான நன்றிகளை நாம் அனைவரும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இது நான் சொன்ன, இது அவர்களிடம், எனது குருநாதராக இருந்தாலும் அவரிடம் நாங்கள் இந்த வரலாறுகளை நாங்கள் கேட்டு பெற்றோம். அவரும் இந்த ஸ்டார் டெல்லார் என்ற ஆங்கில பத்திரிகையில் ஒரு பேட்டியிலும் நான் இதில் எப்படி இந்த நாடி ஜோதிடத்தை தொகுத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கும்.